ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாய் சுகமாய் இருப்பீர்களாக. தேவனாகிய கர்த்தருடைய வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களேனால் மிக அழகாய் சொல்லியிருக்கிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களி கூற கடவோம். This is the day that the Lord has made. Rejoice and be glad in it. ஸோ ஆண்டவராகிய கர்த்தரை பொறுத்த மட்டில் எல்லா நாட்களுமே அவர் உண்டு பண்ணின நாட்கள், ஆகையினால எல்லா நாட்களிலும் மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்க முடியும். ஓசன்னா ஞாயிறு அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுநாத் இந்த உலகத்தில் இருக்கும்போது எருசலேமுக்கு வந்தார். அப்படி வருகின்ற வேளையில் நடந்த ஒரு சம்பவம் என்னவென்று கேட்டால், கழுதை குட்டின் மேல் ஏறி பட்டணத்துக்குள்ளே வந்து அவர் நேரடியாக தேவாலயத்துக்கு வந்தார். தேவாலயத்துக்கு வந்தபோது அங்கே என்ன இருந்தது என்று கேட்டால், காசுக்காரர்களையும் புறா விற்கிறவர்களையும் இப்படிப்பட்டவர்களே ஆலயத்தை சுற்றி கண்டார், பிஸ்னஸ் பீப்புள். அதை கண்ட உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ஒரு ஷாட்டை எடுத்து அவர்கள் எல்லாரையும் வெளியில் அனுப்பினார். அவர்களெல்லாம் வெளியில் போன பிறகு ரொம்ப அருமையான ஒரு சம்பவம் நடந்தது. மத்தேயு சுவிசேஷம் 21:14 இவ்விதமாய் சொல்லியிருக்கிறது, அப்பொழுது குருடரும் சப்பாணிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சுஸ்தமாக்கினார். அப்போ சபை என்றைக்கு வியாபார ஸ்தலமாக இல்லாதபடி அவருடைய ஜப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிற அந்த சூழ்நிலைக்கு வருகிறதோ, அப்பொழுது அங்கே எல்லாரும் வருவார்கள், குருடர்கள் வருவார்கள், சப்பாணிகள் வருவார்கள். நம்ம எப்படி நினைக்கிறோம், பயங்கரமான பணக்காரர்கள் வரணும், அப்படி வரணும், செல்வாக்குள்ளவர்கள் வரணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாழ்க்கையில் நடக்க முடியாத சப்பாணிகள். சப்பாணிகள்னு சொன்னால் வெறும் கால் கை முடமானவர்கள் மாத்திரமல்ல, மனதிலே முடமானவர்கள் சப்பாணிகள், மனதிலே குருடர்கள், இப்படிப்பட்டவர்களெல்லாம் வருவார்கள். வரும்பொழுது அங்கே நடந்தது என்னென்று கேட்டால், தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சுஸ்தமாக்கினார். ஆலய திறப்புக்காக நம்ம காத்திருக்கிறோம். ஆலயம் திறந்தாலும் திறக்காட்டாலும் திறக்கிற வரைக்கும் நமக்கு என்ன செய்ய முடியும் என்று கேட்டால், வருகிற அத்தனை சுகமில்லாதவர்களையும் ஆண்டவருடைய நாமத்தில் சுகமாக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாட்களிலே உங்களுடைய மனதில் நீங்கள் நடக்க முடியாதபடி இருப்பீர்களானால், முட்டவர்களாக இருப்பீர்களானால், பார்க்க முடியாதபடி கண்கள் குருடர்களாக இருப்பீர்களானால், இயேசுநாதர் உங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் விடுதலையும் தந்து நடத்த விரும்புகிறார். ஸோ இந்த புதிய மாதத்தினுடைய கடைசி நாளும் இந்த வாரத்தினுடைய புதிய நாளுமாகிய இந்த நாளிலே தேவன் உங்களுக்கும் அப்படி செய்வாராக. மறுபடியும் சொல்கிறேன், அப்பொழுது குருடரும் சப்பாணிகளும் தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார், எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். பரிசுத்த பிதாவே, இந்த காலவேளையில் உங்களுடைய ஜனங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி நாளில் எப்படி வந்திருக்கிறார்கள் தெரியாது. கடந்த நாட்களினுடைய சூழ்நிலைகள் நிமித்தமாய் அவர்கள் இப்பொழுது சப்பாணிகளாய் வந்திருக்கலாம், குருடராய் வந்திருக்கலாம், இல்லாமை உள்ளவர்களாய் வந்திருக்கலாம். அவள் அத்தனை பேரையும் இயேசுவின் நாமத்தினால் சுகமாக்குவீராக, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக, சந்தோஷமாய் காத்துக்கொள்வீராக. நாளைய தினத்தில் நாங்கள் புதிய மாதத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு புதிய சந்தோஷத்தோடு ஆரம்பிக்க உதவி செய்யும். உங்களுடைய பிள்ளைகள் அனைவரையும் சுகமாய்ச்சியமாய் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்தமான நல்ல பிதாவே, ஆமென்.